கண்ணு பாப்பு வந்தாச்சா எல்லார் கிளாஸ்க்கு? வெரி குட் ராகண்ணா. மிஸ்ஸுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் பொறுமையா சொல்றேன், கவனிங்க சரியா? இருபடி சமன்பாட்டின் மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு சரியா? இது என்னடா இருபடி சமன்பாடு? யாராவது ஒருத்தர் படிங்க பாக்கலாம். இத இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் என்னடி கண்ணு? இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் எதடி கண்ணு? இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில், புரியுதா? ரெண்டு மூலங்கள். இருபடி சமன்பாடுன்னு போது எத்தனை மூலங்கள்? ரெண்டு மூலங்கள். வெரி குட் ராகண்ணா, ரெண்டு மூலங்கள் தீபிகா, வெரி குட் ரைட்டா? அந்த ரெண்டு மூலங்களை அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க சரியா ராகண்ணா? மூலங்களை வந்து சூத்திரத்தின் மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா படிச்சோம், ஞாபகம் இருக்குதா? என்னது? மைனஸ் பி, புரியுதுங்களா? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. இதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லுங்க ரைட்டா? டிவைடட் பை டூ ஏ. நல்லா கவனி, எப்படி உச்சரிக்கணும்ன்றத நல்லா கவனிக்கணும் சரியா அடிக்கண்ணு? மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ சரியாடிக்கண்ணு? இருபடி சமன்பாட்டின் மூலங்களை சூத்திரத்தை கொண்டு கண்டுபிடினு வாங்க, புரியுதுங்களா? வித் ஹெல்ப் ஆஃப் ய ஃபார்முலா ஃபைண்டிங் அவுட் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, அதுதான் இந்த ஃபார்முலா, புரியுதா அடிக்கண்ணு? ரைட்டா ரைட் இல்லையா? இருபடி சமன்பாட்டின் மூலங்களை காணும் சூத்திரம் இது ரைட்டா? இப்ப ரெண்டு மூலங்களை நம்ம தனித்தனியா எழுதணும் அப்படின்னா இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குது இல்லடி கண்ணு, அததான் இங்க பிரிச்சு எழுதியிருக்கிறாங்க. ஒரு தடவை நான் உச்சரிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆல்பா ஈக்குவல் டு, என் கூடவே கூட சொல்லலாம், ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ ஆல்பா வந்து பிளஸ் மட்டும் எழுதிக்கிட்டோம் இதுல சரியா அடிக்கண்ணு? அடுத்தது பீட்டாவுக்கு இந்த பிளஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்குது? வெரி குட், மைனஸ் போட்டு புரியுதா? ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ். அப்ப இதை எப்படி உச்சரிக்கணும்? பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ, புரியுதா அடிக்கண்ண? இது ஆல்பா, இது பீட்டா, புரியுதா? இரண்டு மூலங்கள். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3.63 அது ஏற்கனவே நடத்தி இருக்கிற, புரியுதா? கல்வி டிவில ஏற்கனவே 14ஆம் தேதி நடத்தினாங்க, ஜூலை 14 நடத்தினாங்க. அதை மறுபடியும் ரெமடியல் டீச்சிங்ல நான் நடத்தி இருக்கிறேன், புரியுதுங்களா? அதனால இதை பாருங்க, மறுபடி கூட ரீகால் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் பி பை பி, இது எப்படி வந்துச்சு அப்படின்றது நமக்கு வேணும் இல்லையா? இப்ப பாருங்க, நான் சொல்றேன் கவனி நல்லா, இந்த பாருங்க இங்க போடுறோம் கவனி இருக்கண்ண. கவனி, ஆல்பா என்னன்னு பார்த்தோம் நம்ம, மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. அடுத்தது பீட்டா என்னன்னு பார்த்தோம் நம்ம இங்க, மைனஸ் பி, புரியுதா அடிக்கணும்? பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி சரியா? இங்க என்ன பண்ணும்? மைனஸ், இங்க பிளஸ் போட்டா இங்க மைனஸ். அடுத்தது என்ன வரும்? ரூட் ஆஃப்
கூடுதல் மூலங்களினுடைய கூடுதல். இது ரெண்டு மூலங்கள், ஆல்பான்றது ஒரு மூலம், பீட்டான்றது ஒரு மூலம். இந்த ரெண்டு மூலங்களினுடைய கூடுதல், புரியுதா? இது ரெண்டு ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் கூடுதல். இப்ப என்ன பண்ணி இது ரெண்டையும் கூட்டலாமா? நல்லா கவனிக்கணும். இதை எப்படி கூட்டலாம்? மைனஸ் பி கவனிக்கணும். என்ன நல்லா கவனி என்ன பண்றேன்னு. பிளஸ், ஏன்னா உங்க மைக்ல எல்லாரும் சொல்லும் போது குறை குறைனு. B squared minus 4ac divided by 2a. Alpha இருக்கிற இடத்துல இதை எழுதிட்டோமா? அடுத்தது என்ன எழுதணும்? பிளஸ் பீட்டா இருக்கிற இடத்துல இப்ப இதை எழுதணும். சரியா அடிக்கணும். என்னது? மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்ப காலர் போட்டுக்கிட்டு தான் நான் நடத்துறேனே, அதனால கொஞ்சம் கவன சிதறல் இல்லாம கவனிங்க. இப்ப இது ரெண்டையும் கூட்டணும் டிகண்ண, புரியுதுங்களா? இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். இப்ப இது பாருங்க, கீழே என்ன இருக்குது? தொகுதி பகுதி இருக்குதா? தொகுதி பகுதியா இருக்குது இது, புரியுதா? புரியுதா புரியலையா? நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருக்குது. இப்ப இந்த பகுதிகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதா? பகுதிகள் ரெண்டு எப்படி என்ன இருக்குது? ஒரே மாதிரி இருக்குதா? அப்ப இது 2a எழுதிக்கலாமா? ரைட்டா ரைட்டியா? பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தா பொதுவான பகுதியை எழுதிக்கிறோம். மேல என்ன இருக்குது? மைனஸ் பி பிளஸ் மனசுக்குள்ளேயே சொல்லுங்க, ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, புரியுதுங்களா? இப்ப மேல இருக்கிறது எழுதி, இங்க பிளஸ் தானே, இங்க என்ன இருக்குது? பிளஸ் கூட்டல் அடிஷன், புரியுதா? அப்ப இது அப்படியே எழுதிக்கலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? என்னது? மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 4ac. கண்ணு மீட்டிங்க விட்டு வெளியில தயவு செய்து போக கூடாது. வந்து ஜாயின் பண்ணிட்டா அந்த சமயத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப கவனிடா கண்ணா, இந்த இடத்துல இதுல நல்லா கவனிங்க. பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, அதுவும் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதுவும் கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுட்டீங்களா? இது ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்ப இங்க என்ன மீதி இருக்குது? மைனஸ் பி மைனஸ் பி டிவைடட் பை 2a. சரியா அடிக்கண்ணே? இப்ப மைனஸ் பி மைனஸ் பி என்னது? குறிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அதை கூட்டி அதே குறியை இட வேண்டும். When the symbols are same, add it and put the same symbol. புரியுதா? அப்ப என்ன பண்ணோம்? மைனஸ் 2b. மைனஸ் பி மைனஸ் பி னா எத்தனை பி? மைனஸ் 2b டிவைடட் பை 2a. கண்ணு மைக் யாருக்கோ டிஸ்டர்ப் ஆகுது, அதை மியூட் போடுங்க. சரியா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2வும் இந்த 2வும் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆகுமா? ஆகாதா? அப்ப என்னடி கண்ணு மீதி இருக்குது நமக்கு? மைனஸ் பி பை ஏ, புரியுதுங்களா? மைனஸ் பி பை ஏ. இது இந்த பின்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா நமக்கு வந்து இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் என்னது? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, ரைட்டா? அப்ப மைனஸ் பின்றது நல்லா கவனிங்க, மைனஸ் குறிய அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பி அப்படின்றது எதனுடைய கெழு? எக்ஸின் கெழு, புரியுதா? எதனுடைய கெழு? எக்ஸின் கெழு டிவைடட் பை ஏ. ஏன்றது எதனுடைய கெழு? எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு. எதனுடைய கெழு? வெரி குட், புரியுதா? எக்ஸ் அதனால நீங்க இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா அதாவது மூலங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அடிக்கணு? மூலங்களின் கூடுதல். மூலங்களின் கூடுதலுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியல. மைனஸ் பி பை ஏ, புரியுதா? மைனஸ் பி பை ஏ சொல்லிக்கண்ண. மூலங்களின் கூடுதலுக்கான சூத்திரம் என்ன? ஏன் இத மட்டும் சொல்லாம இத நான் மிஸ் சொல்றேன் அப்படின்னா,
மைனஸ் எக்ஸ் இன் கெழு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் இன் கெழு. இதுதான் நிரந்தரம் நமக்கு. ஏன்னா இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி வேற மாதிரி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கவனிங்க, இதையே பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இங்க மைனஸ் பி பை என் வந்துச்சா, அப்ப இங்க மாறும் தானே நமக்கு. வெரி குட் ஆக்க, நான் யாரோ ட்ரை பண்றீங்க. மைனஸ் இந்த பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, கியூ இருக்கு, ரைட்டா. இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, பி இருக்கு. புரியுதா அடிக்கண்ணே? அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா. மைனஸ் எக்ஸ் இன் கெழு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் இன் கெழு. சொல்லுங்க அடிக்கண்ணே, இது மூலங்களின் கூடுதலுக்கான என்ன சூத்திரம்? மறக்கவே கூடாது, மைனஸ் மறக்க கூடாது. புரியுதா? மைனஸ் எக்ஸ் இன் கெழு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் இன் கெழு. மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோமா? சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட். கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாடாங்கண்ணா. அடுத்தது என்ன வேணும்? மூலங்களின் பெருக்கல். என்னடி சொல்ல வேணும் நமக்கு? மூலங்களின் பெருக்கல். அண்ணா அடுத்தது என்னன்னா, மூலங்களின் பெருக்கல், மூலங்களினுடைய பெருக்கல். புரியுதுங்களா? ஆல்பா என்னன்னு பார்த்தோம், மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. என்ன அது அடுத்தது? பெருக்கல் மைனஸ் பி. இந்த பிளஸ் வர இடத்துல என்ன வரணும்? மைனஸ். வெரி குட். மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ. இப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். அதனால பகுதியே பகுதியோட பெருக்கிறோம். டினாமினேட்டர் டினாமினேட்டரோட பெருக்கணும். புரிஞ்சுதா? எஸ். எஸ் மேம். அடுத்தது என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் நியூமரேட்டரோட பெருக்கணும். புரியுதா? தொகுதிய தொகுதியோட பெருக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இத ரெண்டு விதமா பிரிச்சுக்கணும். அதாவது மைனஸ் பி அப்படின்னு இருக்கிறத ஏன்னு எடுத்துக்கோங்க, வேற கலர்ல இத ஏன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து என்னன்னா, இது பிளஸ் இந்த ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசிய பின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த மைனஸ் பி என்னன்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். இங்க என்ன குறி இருக்குது? மைனஸ். இந்த ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்படின்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், பின்னு எடுத்துக்கலாம். இது என்ன அமைப்புல வருதுன்னா, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. நம்ம இந்த ஐடென்டிட்டி படிச்சிருக்கிறோம், இந்த முற்றொருமை படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இயற்கணித முற்றொருமை படிச்சிருக்கிறோமா? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அப்ப ஏ ஸ்கொயர்னா ஏ இருக்கிற இடத்துல என்ன போடணும், என்ன போடணும்? வெரி குட் ராகனா. மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சிட்டீங்களா? ஏ ஸ்கொயர். அடுத்தது என்ன குறி இருக்குது? என்ன குறி இருக்கு? மைனஸ். அடுத்து என்னது? பி ஸ்கொயர். பி இருக்கிற இடத்துல என்ன போடணும்? வெரி குட் ராகனா. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி த ஹோல் ஸ்கொயர். சரியாடா கண்ணா? புரியுதா எப்படி பிரிச்சுட்டோன்னு? அதனால டைரக்டா சொல்லக்கூடாது, இது பெருக்கல்.
கூட்டல் மாதிரியே நினைச்சிட்டு நிறைய குழந்தைங்க தப்பு பண்ணிடுறீங்க. இது மல்டிபிளிகேஷன். ஆனால் தன்னை மல்டிக்க கரெக்டா வைங்கடா. 2a into 2a, ரெண்டு ஏ பெருக்கல் 2a. சரியா அடிகனே? முத அதை நம்ம பெருக்கிக்கலாமா? 2 2 4, ஏ பெருக்கல் ஏ ஸ்கொயர். ஏண்டா கண்ணா, ஏ பெருக்கல் ஏனா புரியுதா? அடுக்குக்குறி விதி. அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்ட வேண்டும். அப்ப என்ன வரும்? ஏ ஸ்கொயர். புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? ஏ டு த பவர் ஆஃப் எம் இன்டு ஏ டு த பவர் ஆஃப் எம் ஈக்குவல் டு ஏ டு த பவர் ஆஃப் எம் பிளஸ் என். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் போது அடுக்குகளை என்ன பண்ணணும்? கூட்டம். சரி அடிக்கணே? இப்ப இங்க அடுக்கு என்னது? 1 1, அதனால 1 கூட்டல் 1 2 வந்துருச்சு. தெரியுதா? ஏ பெருக்கல் ஏ ஸ்கொயர்னு வந்துச்சுன்னு. அடுத்தது மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் அடுக்கு ரெட்டை என்ன இருக்கா? அப்ப அது என்னவா மாறிடும்? பிளஸ் ஆ மாறிடும். அப்ப என்ன வரும்? வெறும் பி ஸ்கொயரா வரும். சரியாடா கண்ணா? சரியா? சரி இல்லையா? அடுத்தது மைனஸ். நல்லா கவனி, இந்த ரூட் போயிடும். வர்க்கப்படுத்தும் பொழுது இந்த ரூட் என்ன ஆயிடும்? போயிடும். எப்படி மிஸ் அப்படின்னு கேக்குறியா? நல்லா கவனி. இப்ப ரூட் 5 the whole square வச்சு கொடிக்கண. அப்ப என்ன அர்த்தம் இது? ரூட் 5 பெருக்கல் √5. ரூட் 5 the whole square என்னடா அர்த்தம்? √5 பெருக்கல் √5. ஏமா, இப்ப 5 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 5 பெருக்கல் 5ஆமா? அது மாதிரி ரூட் 5 the whole square √5 பெருக்கல் √5ஆ? அப்ப √5 பெருக்கல் √5ன்னு என்ன அர்த்தம்? ரூட்டுக்குள்ள 5 பெருக்கல் 5ன்னு வருமா? புரியுதா புரியலையா? பெருக்கல் தானே இது, அதனால ரூட்டுக்குள்ள 5 பெருக்கல் 5ன்னு எழுதுவோம். புரியுதா? அப்ப இது வர்க்க மூலம் தானே? இது வர்க்க மூலம் தானே? அப்ப இரண்டு எண்களுக்கு ஒரு எண் எடுக்கணுமா? அப்ப 5 தானே வருது? அப்ப √5னுடைய வர்க்கம் என்னவா வந்துச்சு? வந்துச்சு. புரிஞ்சுதா அடி கண்ணுங்களா? புரியுதா? ஸ்கிரீன் ஷேர் பண்றதுனால உங்க மூஞ்சிய பார்க்க முடியல அடி கண்ணு, ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? அந்த ரூட் கேன்சல் ஆகுறது எப்படின்னு தெரிஞ்சுதா? எஸ் மேம். ஆ, ரூட் 5க்கு ஹோல் ஸ்கொயர் போடும்போது 5ன்னு வருது இல்ல? எஸ் மேம். இந்த ரூட் கேன்சல் ஆகுது. அது மாதிரி ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac க்கு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? கேன்சல் ஆயிடுது. ரைட்டா? இப்ப நல்லா கவனி, கீழ இருக்கறத அப்படியே எழுதிக்கலாம். 4a² மேல b² இங்க மைனஸ் இருக்குதா? மைனஸ் இருக்கா இல்லையா அடிக்கண்ணே? ஆ, ஏமா அது சொல்றதுக்கு தயங்குறீங்க பாப்பு. மைனஸ் இல்லையா? அப்ப என்ன பண்ணனும்? இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இல்லடி மைனஸ் வருதுன்னா நம்ம என்ன பண்ணும்? இது கூட்டல் எதிர்மறை. இத கூட்டணும்னா என்ன பண்ணும்? குறிகளை மாத்தணும். புரிஞ்சிட்டீங்களா? இப்ப இந்த பிளஸ் பி ஸ்கொயர்ன்றது என்ன பி ஸ்கொயரா மாறும்? மைனஸ் பி ஸ்கொயரா மாறும். அடுத்து இந்த மைனஸ் 4ac என்னவா மாறும்? பிளஸ் 4ac மாறும். இல்லடி பெருக்கல் மாதிரி வச்சுக்கோ, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். அப்ப மைனஸ் பி ஸ்கொயர், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் 4ac. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இந்த பி ஸ்கொயர்டு இந்த பி ஸ்கொயர்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடு. ஏன்னா இது பிளஸ் பி ஸ்கொயர், இது மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வந்திருக்குது? 4ac டிவைடட் பை 4a² 4a² என்ன அர்த்தம்? 4a² என்ன அர்த்தம்? 4a into a அர்த்தம். இத a² a into a அர்த்தம். புரியுதா அடி கண்ணே? இல்லடி இப்படி கூட எழுதலாம் நம்ம. எப்படி? 4 பெருக்கல் a பெருக்கல் a எழுதலாமா எழுத முடியாதா? 4ac என்ன அர்த்தம்? 4 பெருக்கல் a பெருக்கல் c இல்லையா? இல்லையா? கரெக்ட். ஆமாங்க மேம், வெரி குட். இல்லையானா இல்லைன்னு சொல்லி. ஆமாங்க மேம் வந்துட்ட. அப்ப எதுவும் எதுவும் இதுல கேன்சல் ஆகும். 4 4 கேன்சல் ஆயிடுமா? ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப எதுடா கண்ணா மிச்சம் இருக்கிறது நமக்கு?
தொகுதியில சியும் பகுதியில ஏவும் இருக்குது நமக்கு. புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? அப்ப சி பை ஏ புரியுதா? எதே ஆல்பா பீட்டா மூலங்களின் பெருக்கல். என்னடி கண்ணு? மூலங்களின் பெருக்கல், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சி பை ஏ. சின்றது என்னது நமக்கு? கவனி, நமக்கு வந்து இப்படி எழுதக்கூடாதுன்னு சொன்ன, இப்படி புரிஞ்சுக்கணும். ஆனா நமக்கு ஆக்சுவலா நமக்கு என்னன்னா, கவனிங்க, இருபடி சமன்பாட்டினுடைய வடிவா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப சீன்றது என்னது? மாறிலி. சீன்றது என்னது? மாறிலி உறுப்பு. மாறிலின்னு எழுதினாலும் தப்பு கிடையாது. சீன்றது என்னது? மாறிலி. ஏன்றது என்னது? கெளு. அப்ப மூலங்களினுடைய பெருக்கலுக்கு என்ன ஃபார்முலா? மாறிலி பை எக்ஸ் ஸ்கொயர்டின் கெளு. ரைட்டா? இல்ல மிஸ், நான் இப்படி சொன்னாலும் சொல்லிடுவேனா? டக்குன்னு சொல்லிக்கோங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. புரியுதா? அப்ப கொடுத்திருக்க கூடிய சமன்பாடை நீ எந்த தோட நீ சமப்படுத்தி பாக்கணும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோவோட சமப்படுத்தி பாக்கணும். இப்ப இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எந்த பயிற்சிய போடலாம் அப்படின்னா, 3.14 பயிற்சி செய்யலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரியணும். இது இல்லாம நமக்கு என்னன்னா, இயற்கணித முற்றொருமைகளும் கொஞ்சம் தெரியணும். என்ன கண்ணா தெரியணும்? இயற்கணித முற்றொருமைகளும் நல்லா தெரியணும். சரியா? இயற்கணித முற்றொருமைகளை ரீகால் பண்ணிக்கிட்டு, மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலும், சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளால அந்த பயிற்சி கணக்குகளையும் எடுத்துக்காட்டு கணக்குகளையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா செஞ்சு பார்க்க முடியும். புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? ரைட்டா? சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். அந்த மூலங்களின் கூடுதல் பெருக்கல் மட்டும் என்ன அப்படின்றத சொல்லணும். நீங்க பாருங்க, நான் ஒரு இது சமன்பாடு கொடுக்கறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 10 ஈக்குவல் டு 0. புரியுதா? இத நம்ம எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்? இந்த சமன்பாடை எதோட ஒப்பிடணும்? ஏஎக்ஸ் கீழே எழுதிக்கிட்டா? கீழே எழுதிக்கிட்டா? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 உடன் ஒப்பிட இதோட கம்பேர் பண்ணணும். அப்பதான் இந்த பி பை ஏ மைனஸ் பி பை ஏ சி பை ஏவை எழுத முடியும். அப்ப ஏ ஈக்குவல் டு என்ன மதிப்பு? இங்க ஒரு ஒரு மதிப்புமே இல்லாட்டி இங்க என்ன மதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம்? ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது பிளஸ்க்கு பிளஸ் ஏ தான் வந்திருக்குது. அப்ப பிக்கு என்ன மதிப்பு வரும்? பிக்கு என்ன மதிப்பு வரும்? ஏழு. அடுத்த பிளஸ் பிளஸ் ஏ தான் இருக்குது. அப்ப சிக்கு என்ன மதிப்பு வரும்? வெரி குட் ராகண்ணா. ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும். ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும். இப்ப மூலங்களின் கூடுதல் வேணும். எதனுடைய கூடுதல் இருக்குன்னு? மூலங்களின் கூடுதல். புரியுதா? ரைட்டா? சப்போஸ் ஆல்பா கமா பீட்டா என்பது சமன்பாட்டின் மூலங்கள் எனில் அப்படின்னு எழுதிக்கணும். ஆல்பா கமா பீட்டா என்பன சமன்பாட்டின் மூலங்கள் எனில், சமன்பாட்டின் மூலங்கள் எனில் என்ன அது? மூலங்களின், அதனாலதான் மூலங்களின் கூடுதல். ஆல்பா பிளஸ் பீட்டா. ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு என்ன ஃபார்முலா இங்க பாத்துருக்கிறோம்? யாராவது ஒருத்தர் இதை பார்த்து சொல்லுங்க. வெரி குட் ஆகணும். மைனஸ் பி டிவைடட் பை ஏ. மைனஸ் பி இருக்க இடத்துல என்ன மதிப்பு தாக்கமா இருக்குது? பி இருக்கிற இடத்துல ஏழு. ஏழு டிவைடட் பை ஏ இருக்கிற இடத்துல ஒன்னு. ரைட்டா? ஆக்சுவலா ஒண்ணுன்னா எப்போதுமே பகுதியில ஒண்ணு இருந்தா தேவையே கிடையாது. இருந்தாலும் புரிதலுக்காக எழுதிக்கும். எழுதிக்கிட்டு இதை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 7. ஏன்னா எல்லா எண்களுக்குமே என்ன இருக்குது? பகுதியில ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா நம்பருக்குமே டினாமினேட்டர்ல என்ன இருக்குது? ஒண்ணு இருக்குது. அதனால நம்ம இப்படியே எழுதிக்கலாம். எழுதிக்கலாமே, எழுதக்கூடாதான்.
அடுத்தது என்னது மூலங்களின் பெருக்கல். நம்ம இங்க ஆல்பா பீட்டாவா ரூட்டுன்னு சொல்லிட்டோம், மூலங்கள்னு சொல்லிட்டோம். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பா பீட்டான்னு எழுதிக்கலாம். ஆல்பா பீட்டாவுக்கு என்ன அடிக்கணும் சூத்திரம் நமக்கு? ஆல்பா பீட்டாவுக்கு சி டிவைடட் பை ஏ. இங்க சியோட மதிப்பு என்ன? சியோட மதிப்பு என்னடாக்கா பார்த்து சொல்லுங்க. வேறு தெரியுதா இல்லையா? என்னம்மா என்னம்மா சியோட மதிப்பு என்ன? அத தெளிவா சொல்லு. டிவைடட் பை ஏவோட மதிப்பு என்ன? ஒண்ணு. ஆனா நம்ம இப்ப 10/1 எப்படி எழுதிக்கலாம்? வெரி குட். 10. இப்ப மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கலும் கண்டுபிடிக்க முடியுதா எளிமையா? கண்டுபிடிக்க முடியுதா முடியலையா? இப்ப இது மாதிரி கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பா நம்மளால அந்த பயிற்சிகளை செய்ய முடியும். தெரியுதா? அப்ப மறக்காதுல்ல, நமக்கு மூலங்களின் கூடுதலினுடைய ஃபார்முலாவும் மூலங்களினுடைய பெருக்கலினுடைய ஃபார்முலாவும் மறக்காது தானே? மைனஸ் பி தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ல தெரியணும். அதனால டிரைவ் பண்ணி பாக்குறது. நம்ம ஏன் இது மாதிரி தருவிச்சு கணக்கு செய்யறோம்னா அப்பதான் மறக்காது. சும்மா மனப்பாடம் பண்ணினா மறந்துடும். இப்ப இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம போட்டு இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இது மறக்காது. புரியுதா? மூலங்களின் கூடுதல்ன்றது மைனஸ் பி பை ஏ, மூலங்களின் பெருக்கல்ன்றது சி பை ஏ, மைனஸ் பி டிவைடட் பை ஏ, சி டிவைடட் பை ஏ அப்படி கூட சொல்லலாம். புரிஞ்சுதா? வெரி குட் ராகனா, தேங்க்யூ. ரைட்டா, இந்த ஃபார்முலாவை கரெக்டா பண்ணிட்டு எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுங்க. நம்ம அப்புறம் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரியாடா கண்ணா? ஓகேவா? தேங்க்யூ.